அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி அத்தியாயம் 6 தலைப்பு புது சிருஷ்டியில் முறையும் ஒழுங்கும். பக்கம் 430 முதல் 440 வரை. தகப்பனாகிய ஆதாமின் பாவத்துக்குரிய சம்பளம் பாவம் தண்டனை என்பது நித்திய நரக வேதனை என்றும் ஆதி பாவத்தினால் நாமும் எல்லா மனுக்குலமும் வர்ணிக்க முடியாத அளவிலான தண்டனையை பரம்பரையாக பெற்றோம் என்றும் இயேசுவை பின்பற்றுவோர் மாத்திரம், அதாவது அர்ப்பணம் செய்து கொண்ட பரிசுத்தவான்கள் மாத்திரம் நித்திய நரக வேதனைக்கு தப்புவார்கள் என்றும் நாம் எல்லோரும் தவறாக கற்பிக்கப்பட்டுள்ளோம். ஆனால் அன்பான நண்பர்களே, தேவனுடைய வார்த்தையானது இப்படியான காரணம் இல்லாத நியாயம் இல்லாத அன்பற்ற திட்டத்தை ஆதரிக்கிறதில்லை என்பதையும் வேதம் இதற்கு எதிர்மாறாக தெளிவாக கூறுகிறபடி பாவத்தின் சம்பள மரணம் என்றும் நித்திய ஜீவன் தேவன் அளிக்கும் ஈவு என்றும் ஆனால் தேவனுடைய பிரியமான குமாரனோடு உறுதியாக இணையாதவர்களை தவிர வேறு ஒருவரும் இந்த ஈவை பெற முடியாது என்பதையும் காண்கிறோம். ஆகவே துன்மார்க்கர் நித்திய ஜீவனை பெற மாட்டார்கள் என்பதால் அவர்கள் நித்திய ஆக்கினையை அனுபவிப்பதும் இல்லை. வேதம் அறிவிக்கிறது மிக தெளிவாகவும் நியாயமானதாகவும் இருக்கிறது. கர்த்தர் துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். 145 சங்கீதம் 20 வசனம். தகப்பனாகிய ஆதாம் சோதிக்கப்பட்ட போது இது எவ்வளவு தெளிவாக கூறப்பட்டது என்பதை கவனியுங்கள். காலத்தை குறித்தும் இடத்தை குறித்தும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய நீதியான கோவாக்கினியை குறித்ததான தண்டனையை பற்றி நம்முடைய பரலோக பிதா கூறுகின்றதை எங்கே பார்க்க வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டும். சொல்லப்பட்டது என்னவென்றால், ஆண்டவர் நம்முடைய ஆதி பெற்றோருக்கென பரதீசில் ஜீவனை தரும் கனிமரங்கள் மூலமாக முன்னேற்பாடுகளை தாராளமாக பண்ணினார் என்பதும், ஆனால் அவர்கள் கீழ்ப்படுதலை சோதிக்கும் வண்ணமாக குறிப்பிட்ட ஒரு மரத்தின் கனியை சாப்பிடவோ அல்லது ருசி பார்க்கவோ அல்லது தொடவோ கூடாது என்று தடை உண்டாக்கினார். இந்த கீழ்ப்படியாமைதான் பரதீசிலிருந்தும் ஜீவ விருட்சங்களிலிருந்தும் தோட்டத்திலிருந்தும் அவர்களை வெளியேற்றியது. அதன் விளைவாக இப்பொழுது இருக்கின்ற மரணத்துக்கேதுவான நிலைமைகளை கொண்டு வந்தது. அதுவும் அதிக அளவில் கொண்டு வந்தது. ஏனெனில் சராசரியான மனித வாழ்வு தகப்பனாகிய ஆதாம் வாழ்ந்ததை விட மிக குறுகியதாக உள்ளது என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆதாம் 930 வருடங்கள் வாழ்ந்தார். ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தையானது இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்பதாகும். இந்த நாள் குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு விளக்கி கூறும் போது அது ஆண்டவருடைய ஒரு நாள் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாது இருக்க வேண்டாம். இந்த நாளுக்குள்ளாகத்தான் ஆதாம் மரித்தான் என்றும் அவருடைய தலைமுறையினர் ஒருவரும் ஒருபோதும் முழு 1000 வருட நாள் வாழ்ந்ததில்லை என்றும் கூறுகிறார். ஆதாம் மீறுதலுக்குட்பட்ட போது தேவன் அவர்களை குற்றப்படுத்தி சொன்ன வார்த்தைகள் அவருடைய சிருஷ்டிகளை உபத்திரவப்படுத்த வேண்டும் என்ற சிந்தை அவருக்கு கிடையாது என்பதை தெளிவாக காட்டுகிறது. மேலும் சாபமானது தற்போதைய வாழ்வு அழிக்கப்படுவதை காட்டிலும் மேலதிகமாக சொல்லவில்லை என்பதையும் இதன் மூலமாக வந்த உபத்திரவங்கள் மறுக்கும் நிலைமையோடு சம்பந்தமானவைகள் என்பதையும் காட்டுகிறது. ஆதாமுக்கு தேவன் கொடுத்த சாபமானது நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்களால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாகியிருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்பதாகும். ஆதியாகமம் 2:17, 3:17, 2 பேதுரு 3:8. பயங்கரமான நித்திய நரக வேதனை அது வழங்கப்பெறுவதே நம்முடைய ஆதி பெற்றோர் மேல் மாத்திரமே அல்ல, அவர்களுடைய எல்லா சந்ததியினர் மேலேயும் அவர்களுடைய பிள்ளைகள் மேலும் என்பது வேதாகமத்திலிருந்து வந்த உபதேசம் அல்ல, ஆனால் இரண்டு யுகங்களிலிருந்து வந்தவைகள் என்பதை உணரும் போது அதிக மகிழ்ச்சியுறுவதற்கு ஒரு பெரிய காரணமாயிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி அப்படியாக கூறப்படவில்லை. ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டதோடு ஒத்ததாக பவுல் இதை பற்றி விளக்கமாக கூறுவதை பாருங்கள். ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. மரணத்தை குறித்த இந்த திவ்ய விளக்கத்தை காட்டிலும்
அதிகமாக வேறு எது நியாயமானதாக அல்லது சரியானதாக அல்லது விவேகமானதாக அல்லது திருப்திகரமானதாக இருக்க முடியும்? அது பாவத்தினால் வரும் விளைவாகும். நம்முடைய தகப்பனாகிய ஆதாம் பரீட்சிக்கப்பட்ட போது கீழ்ப்படியாமையினால் தன்னுடைய எல்லா உரிமைகளையும் சாக்கியங்களையும் இழந்து வியாதி வேதனை துக்கம் துன்பம் மரணம் என்ற சாபத்திற்குட்பட்டார். மேலும் நாம் எந்த விதத்திலும் பரீட்சிக்கப்படாமல் பாவம் செய்யும் மனநிலையையும் பலவீனங்களையும் பரம்பரையாக பெற்றுக்கொண்ட நம்மை பரீட்சிப்பது பிரயோஜனமற்றது. பாவத்திற்கு எதிராக கொடுக்கப்பட்ட இதே திவ்ய தண்டனையில் மரணத்தில் நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். மேலும் ஒரு இனமாக கீழ்நோக்கி பலவீனத்திலும் வியாதியிலும் வேதனையிலும் துன்பத்திலும் பிரேத குழிக்குள்ளும் போய்கொண்டிருக்கிறோமா? விளக்கமாக கூறப்பட்டது நம்முடைய ஞானத்தின்படி திருப்திகரமாக உள்ளது. ஒரு மணி நேரத்திற்கு முன்னர் பிறந்த பாலகனாயினும் அல்லது ஒரு வாரம் அல்லது ஒரு மாதமாக இருந்தாலும் ஒரு சில வருடங்கள் அதிகமாக வாழ்ந்து சொந்த விருப்பத்தின்படி நீதியின் சட்டத்திற்கு மீறுதலாக ஜீவிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, வேதனையிலும் மறிக்கும் வழிகளிலும் பங்கு பெறுகிறார்கள் என்ற கருத்து உண்மையாக இருக்கிறது. இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். ஆனால் இப்பொழுது நம்பிக்கை எங்கே? இப்படிப்பட்ட மோசமான நிலைமைக்கு என்ன உதவி இருக்கக்கூடும்? உலகம் முழுவதிலும் உபத்திரவப்பட்டுக் கொண்டும் துக்கப்பட்டுக் கொண்டும் மறித்துக் கொண்டும் இருக்கிறவர்களுக்காக என்ன செய்யப்பட முடியும்? மேலும் ஏற்கனவே மரணம் என்கிற சிறைக்குள் சென்றுவிட்ட 50,000,000,000 ஜனங்களுக்கு என்ன செய்யப்பட முடியும்? அவர்களுக்காக அவர்களாகவே ஒன்றும் செய்ய முடியாது என்று நாம் பதில் கூறுகிறோம். மனுக்குலமானது 6,000 வருடங்கள் தன்னை வியாதியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் மரணத்திலிருந்தும் தூக்கி எடுக்க மனுக்குலமானது செய்த முயற்சிகள் பிரயோஜனமற்றதும் எந்தவிதமான நம்பிக்கைக்கும் ஆதாரம் கிடையாது என்பதையும் நிரூபித்து விட்டது. நம்பிக்கைக்காக இயங்குகிறவர்கள் நம்முடைய ரட்சிப்பின் கர்த்தராய் கர்த்தாவாய் இருக்கிற ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் ஒரு ரட்சிப்பை அறிவித்திருக்கிறார். தேவன் படிப்படியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற அவருடைய யுகங்களுக்கான மகிமையின் திட்டத்தை வெளிப்படுத்துவது வேதாகமமாகும். முதல் படி மீட்பின் படியாகும். நமக்கு எதிராக இருந்த தண்டனையான மரண தண்டனைக்கு கிரயத்தை செலுத்துவது முதல் படியாகும். அது நம்முடைய ஆண்டவரால் செலுத்தப்பட்டது. கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் கூட்டி சேர்க்கும்படியாக அக்கிரமக்காரருக்காக மரித்தார். தீர்க்க தரிசி கூறியபடி ஒருவனும் தன் சகோதரனுக்காக தேவனுக்கு மீட்கும் பொருளை கொடுக்க முடியாது. ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்ட இனத்தில் உள்ள ஒருவனும் தன்னை மீட்டுக் கொள்ள முடியாது. ஆகவே நிச்சயமாக தீர்க்க தரிசி கூறியபடி தன் சகோதரனையும் மீட்டுக் கொள்ள முடியாது. ஆனால் மனிதன் தூரமாக சென்றது தேவனுக்கு கிடைத்த தருணம் ஆயிற்று. அவர் இயேசுவை அனுப்பினார். அவர் தன்னுடைய களங்கமில்லாத ஜீவனை நமக்காக தந்தார். அவருடைய ஜீவியம் பரிசுத்தமாய் குற்றமற்றதாய் பாவிகளுக்கு விலகினதாய் இருந்தது. மறுக்கின்ற இனத்திற்கு விலகி இருந்தது. இந்த ஜீவனை அதற்கான கிரயமாக தேவன் ஏற்றுக்கொண்டு தகப்பனாகிய ஆதாமின் ஜீவனுக்கு பதிலாக கணக்கில் வைத்துக் கொள்ளுகிறார். இப்படியாக ஆதாமின் பிள்ளைகளாயிருக்கிற நமக்கு அது சாத்தியமாகிறது. ஏனென்றால் நம்முடைய சொந்த நடத்தையினால் ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையினால் நாம் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டோம். ஆகவே தேவன் நீதிபரராய் இருந்து ஒருவராகிய நம்முடைய ஆண்டவருடைய கீழ்ப்படிதலின் நிமித்தமும் அவருடைய ஈடுபலியின் நிமித்தமும் நம்மை விடுதலையாக்க முடியும். அவரை குறித்து தம்மை எல்லாரையும் மீட்கும் பொருளாக ஒப்புக் கொடுத்தார். இது காலங்களில் விளங்கி வருகிறது. 1 தீமோத்தேயு 2:6. அன்பான நண்பர்களே, இதை பார்க்கும் போது சபையை மட்டும் இயேசு மீட்கவில்லை. ஆனால் வேதம் தெளிவாக அறிக்கையிடுகிறபடி நம்முடைய பாவங்களை சபையினரின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். 1 யோவான் 2:2 என்பதை நாம் கவனிப்போம். இங்கே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இங்கே நல்ல நம்பிக்கைக்கு ஆதாரம் இருக்கிறது. அப்போஸ்தலர் கூறுகிறபடி நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல அல்லது கொஞ்சம் நம்பிக்கை உள்ளவர்களைப் போல, ஏனெனில் இவர்களின் நம்பிக்கை
தேவனுடைய வார்த்தைகளில் ஆணித்தரமாக அறிவிக்கப்பட்டுள்ளவைகளின் மேல் இல்லாதிருக்கிறது. நாம் துக்கப்படாமல் இருக்க உதவுகிறது. ஆனால் ஒருவர் கூறுகிறார், இயேசு மரித்து வெகு காலம் ஆயிற்று, பாவமும் மரணமும் இன்னும் ஆளுகை செய்யவும் மனுகுலத்தை விழுங்கவும் ஏன் அனுமதிக்கப்படுகிறது? நாங்கள் பதில் கூறுகிறோம், தேவன் 4000 வருடங்களாக பலியை அனுப்புவதற்கு தாமதித்தார். அதன் நிமித்தம் வரவேண்டிய ஏற்கனவே சம்பாதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அனுப்ப இன்னும் தாமதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் தேவனுடைய குறித்த காலத்தில் கிடைக்கும். தாமதத்தின் காரணம் வேதம் விளக்குகின்றபடி இரண்டு விதமாக உள்ளது. முதலாவது, மனுக்குலமானது முழு உலகத்தையும் சரியான முறையில் நிரப்பக்கூடிய விதத்தில் அல்லது ஜனப்பெருக்கத்தை உண்டு பண்ணும்படியாக போதுமான அளவு மக்கள் பிறப்பு உண்டாக அனுமதிக்கப்படவும், அதன் பின்னர் ஏதேனும் தோட்டத்தில் பரிபூர்ண நிலைமைக்கும் தேவனால் பெரிய அளவில் மகத்துவமான முறையில் பழைய நிலையில் அமைக்கப்பட்ட தேவனுடைய பரதீசாக மாற்றப்படவும் ஆகும். இக்காலத்தின் போது இந்த மனுக்குலமானது பாவத்தை குறித்தும் மரணத்தை குறித்தும் ஓரளவு அனுபவத்தை பெற்றுக் கொள்வதுடன், பாவம் பெருகியிருப்பதை குறித்தும் அது விரும்பத்தகாத ஒன்று என்பதை பற்றியும் முக்கியமான பாடத்தின் ஒரு பகுதியை கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய காலம் இன்னும் வெகு தொலைவில் இல்லை என்று நாம் விசுவாசிக்கிறபடியே, அவருடைய வேலை வந்தவுடன் அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி பூலோகத்தில் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அது சாத்தானை கட்டி இப்பொழுது பாவத்திற்கும் மரணத்திற்கும் ஏதுவாக கிரியை செய்கிற அவனுடைய வல்லமையையும் செல்வாக்கையும் தடுத்து நிறுத்துவார். அப்பொழுது முழு உலகமும் அவரை அறிகின்ற அறிவால் நிறைந்திருக்கும். கிறிஸ்து இப்படியாக மனுக்குலத்தை ஆசீர்வதித்து அதை உருவாக்கிய ஆதாமில் காண்கிற தேவனுடைய சாயலுக்கு அந்த பரிபூரண நிலைக்கு நேராக படிப்படியாக உயர்த்துவார். இந்த ஆசீர்வாதத்தின் காலமானது 1000 வருட அரசாட்சி என்று அழைக்கப்படுகின்றது. ஆண்டவர் இதற்காகத்தான் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்றார். இந்த எல்லா 1000 வருஷ நாட்களின் ஆசீர்வாதமும் இடங்களை பெறுதலுக்கும் இந்த பூமியில் அவருடைய நீதியை உறுதியாக ஸ்தாபிப்பதற்குமாக மாத்திரமல்ல, மனுகுலத்தில் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் அவர்கள் கீழ்ப்படிவதன் மூலமாக நித்திய ஜீவனுக்கு தகுதியானவர்கள் என்பதை சோதிப்பதற்கும் தேவைப்படுகிறது. முழு அறிவின் மத்தியிலும் பாவத்தை விரும்புகிறவர்கள் இரண்டாம் மரணத்திற்குள்ளாக ஆக்கினைக்குட்படுத்தப்படுவார்கள். தேவனுடைய பிரசன்னத்திலிருந்தும் அவருடைய வல்லமையின் மகிமையிலிருந்தும் நித்திய அழிவு அவர்களுக்கு உண்டாகும். இந்த 1000 வருடமானது இப்பொழுது பூமியில் வசிக்கின்ற 1600,000,000 ஜனங்களுக்கு மாத்திரம் உரியது அல்ல. ஏற்கனவே மாபெரும் சிறைச்சாலை ஈடாகிய மரணம் என்கிற பாதாளத்திற்குள் சென்றிருக்கிற 50,000,000 ஜனங்களுக்கும் உரியதாகும். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோலை உடையவராயிருக்கிறேன், வெளிப்படுத்தல் 1:18 என்று ஆண்டவர் கூறுகிறபடி அவர்களை அதிலிருந்து ராஜ்யத்தின் வாய்ப்புகளுக்காக அழைப்பார். இரண்டாவதாக, அருமையான நண்பர்களே, இந்த சுவிசேஷ யுகத்தின் போது மனுக்குலத்திலிருந்து அவர் மீட்டெடுத்த ஒரு சிறு மந்தை தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பினர், சீடர்கள், அவருடைய பாதுபடியை பின்பற்றுகிறவர்கள், பரிசுத்தவான்கள், பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் என்பவர்களை அவர் கூட்டி சேர்க்கும்படியாக நம்மை நம்முடைய ஆண்டவர் மீட்டெடுத்த காலத்திலிருந்து உலகத்திற்கான பொதுவான ஆசீர்வாதத்தையும் வாய்ப்புகளையும் கொண்டு வராமல் தாமதித்துள்ளார். இவ்விதமாக அவர் ஒரு விசேஷமான ஜனங்களை ஒரு ராஜரீக ஆசாரியத்துவத்தை அந்த 1000 வருட ராஜ்யத்தில் அவரோடு இணைந்து இருக்கும்படியாக தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனாலும் எவ்வளவுதான் பூரணராக உன்னத மகிமையோடு காணப்பட்டாலும் மறுபடியும் பூமியின் பழைய நிலைமைக்கு கொண்டு வரும்படியாக உலகத்தோடு பங்குள்ளவர்களாக அல்ல, எவ்வளவுதான் அருமையாக காணப்பட்டாலும் ஒரு ஏதேனிய தோட்டத்திற்காக அல்ல, ஆனால் அவர்கள் அவர்களுடைய ஆண்டவரை போன்று ஆவிக்குரியவர்களாக திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாக தூதர்களுக்கும் துறைத்தனங்களுக்கும் வல்லமைகளுக்கும் மேலாக இருக்கும்படியாக, மேலும் அவருடைய மகிமையில் பங்குள்ளவர்கள் ஆகும்படி ஓர் உன்னத நிலைக்கென அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான நம்பிக்கையாகவும்
அவருடைய அழைப்பை கேட்டு அவருடைய ஒரு சீடராகி இயேசுவை பின்பற்றுகின்ற ஒரு நபராய் ஆனதற்கு மாற்றமல்ல, நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருப்பது போன்று அவருடைய பாதப்படியை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று வாங்கிக்கிறவர்களுக்கு அதன்படியாக இருதயம் கொண்ட ஒவ்வொருவருக்கும் அது எவ்வளவு உற்சாகம் அளிக்கின்றதாய் இருக்கிறது. சபைக்கு முதலாவது உயிர்த்தெழுதலில் அளிக்கப்படுகின்ற மகிழையையும் கனத்தையும் அழியாமையையும் பெறுவது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமானதாக இருக்கும். மேலும் பிரசவ வேதனைப்படுகின்ற முழு சிருஷ்டிக்கும் திவ்ய அனுகிரகங்களை வழங்கும்படியாக ஆண்டவரோடு இணைந்து இருப்பது எவ்வளவு உன்னதமான சாக்கியமாக இருக்கும். மேலும் யாரெல்லாம் வாஞ்சையாய் உள்ளார்களோ அவர்கள் எல்லோரையும் ஜீவ தண்ணீரண்டை வந்து இலவசமாய் பருக அழைப்பதும் எவ்வளவு உன்னதமான சாக்கியமாய் இருக்கும். ஆம், அப்பொழுது ராஜ்யத்தில் ஆவியும் மனவாட்டியும் வா என்று அழைக்கிறார்கள். ஏனெனில் அவ்வேளையில் ஒரு மனவாட்டி உண்டு. மேலும் இந்த சுவிசேஷ யுகத்தின் இறுதியில் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் நடைபெறும். விருப்பமுள்ளவர்கள் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கிக் கொள்ள கடவர். வெளிப்படுத்தல் 22:17. கல்வாரியில் மீட்பின் பலி செலுத்தப்பட்டவுடன் தேவன் ஆசீர்வாதத்தை வழங்காமல் தாமதித்தார் என்பதற்கு இந்த இரண்டு காரணங்களும் நல்லவைகளாக இல்லையா? நாம் நிச்சயமாகவே இந்த தாமதத்தில் கலி கூறலாம். மேலும் நாம் அழைக்கப்படும்படியாகவும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு நிமித்தம் நாம் கலி கூறலாம். அன்பான நண்பர்களே, இது நம்முடைய சகோதரர் பெற்றிருந்த மகிழ்ச்சியான நம்பிக்கையை குறித்ததான ஒரு சுருக்கமான அறிக்கையாகும். அவரை நினைவு கூர்ந்து அந்த நினைவை கனப்படுத்துகிறோம். இந்த நம்பிக்கைகள் அவருடைய ஆத்மாவிற்கு ஒரு நங்கூரத்தை போன்று இருந்தது. இது அவர் ஆண்டவர் பக்கத்தில் உறுதியுடன் நிற்கவும் ஆண்டவரை அறிக்கை செய்கிறவர்களோடு சமமாக நிற்கவும் அவரை பின்பற்றும்படியாக அனுதினமும் சிலுவையை சுமப்பவர்களோடு சேர்ந்து நிற்கவும் உதவி செய்தது. உங்களில் அநேகர் அவரிடத்தில் காணப்பட்ட உயர்வான குண விஷயங்களை நிச்சயமாகவே அறிந்திருப்பீர்கள். ஆனால் அவர் பூரணராய் இருந்தார் என்று எண்ணி அந்த எண்ணத்தின் மீது எங்களுடைய நம்பிக்கைகளையும் கலி கூறுதலையும் வைக்கவில்லை. ஆனால் கிறிஸ்து இயேசுவே அவர்களுடைய பரிபூரண மீட்பராயிருந்தார். மேலும் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற எவருமே வெட்கப்பட்டு போவதில்லை. மேலும் நாம் முடிவில் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஆக்கப்படுவோம் என்ற அறிவின் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம். நிச்சயமாகவே நாம் எல்லோரும் பின்பற்றும்படியாக நல்ல குணாதிசயங்கள் சகோதரரிடத்தில் இருந்தன. ஆனால் நாங்கள் உலக பிரகாரமான முறையை கையாள வேண்டியதில்லை. தேவன் தம்முடைய குமாரனையே ஒரு மகிமையான உதாரணமாக கொடுத்துள்ளார். நாம் ஒருவரையொருவர் நோக்கி பார்க்காமல் நல்ல முன்மாதிரியாயிருக்கிற இயேசுவை நோக்கி பார்ப்பது நல்லது. வீழ்ச்சியின் மூலம் வந்த சுபாவ கறைகள் எல்லா மனிதனிடத்திலும் உண்டு. ஆனால் அவைகளை நாம் பாராமல் அவைகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டன என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் அவர்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய நீதியின் வஸ்திரத்தினால் மூடப்பட்டுள்ளார்கள் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் அதன் பயனாக அவர்கள் நேசர்களாக ஏற்றுக் கொள்ளப்பட்டவர்கள் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசியாக, அன்பான நண்பர்களே, தற்போதைய வாழ்க்கையின் ஆயுள் காலம் குறுகியதாய் உள்ளது என்பதை குறித்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வோம். தேவன் உலகத்துக்கென பெரிய ஆசீர்வாதங்களை அளிக்கும்படியாக இருக்கும் வேளையில் அவருடைய கிருபைகளை குறித்தும் இயேசுக்குள்ளான ரட்சிப்பை குறித்தும் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கின்ற நமக்கு விசேஷமான சாக்கியங்களும் விசேஷமான வாய்ப்புகளும், ஆனால் அதே வேளையில் நம்முடைய அறிவுக்கு ஏற்ற விதமாக விசேஷமான பொறுப்புகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ சிலர் கூறுவது போன்று அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கின்ற எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். நாம் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்றும் அவருடைய மகிமையில் பங்கு கொள்ள வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் அவருடைய கிருபையில் இணைந்து இருக்க வேண்டும் என்றும் எதிர்பார்த்தால் அதன் அர்த்தமாவது நம்முடைய குணாதிசயம் மறுரூபப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்தின் நோக்கத்தில் நம்முடைய சித்தத்தில் கருத்தில் சுத்தமாயிருக்க வேண்டும். அதைவிட கூடுமானவரை வார்த்தையிலும் செய்கையிலும் கூட சுத்தமாக வேண்டும் என்பதை நாம் அறிவோம். இதை போன்றே பல்வேறு சூழ்நிலைகளில் வீழ்ச்சியின் நிமித்தமாக
பரிபூரணமற்றதான இந்த சரீரங்களை புதிதாக்கப்பட்ட மனமும் கூட அடக்குவது சாத்தியமாகலாம். நாம் இயேசுவுக்குள்ளாகவும் நிலைத்து இருக்க மறந்துவிடக் கூடாது. இதை செய்து முடிப்பதற்கு நல்ல தீர்மானங்களை எடுப்பது அதிக உதவி அளிக்கும். ஆகவே இந்த மாதிரியான பயபக்தியான சூழ்நிலைகளில் நாம் புதிய தீர்மானங்களை செய்து கொள்வோம். எப்படியெனில் பயபக்தியோடு கூட மனதில் மகிழ்ச்சிகரமான சிந்தனைகளோடு நம்மால் முடிந்தவரை இனிமேல் ஆண்டவருடைய பாதபடிக்கு மிக நெருக்கமாக நடக்க முயற்சிப்போம். மேலும் நம்முடைய வாழ்க்கை மூலமாக அவருடைய சத்தியத்தின் வெளிச்சமும் கிருபையும் அதிகமாக பிரகாசிக்க இடமளிப்போம். நாம் வசிக்கின்ற உலகமானது ஒவ்வொரு நாளும் நல்லபடியாகவும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் இருக்கும்படியாக நாம் முயற்சிக்க வேண்டும். மேலும் நம்மால் இயன்றவரை அவருடையதாக இருக்கின்ற நம்முடைய சரீரங்கள் ஆவிகள் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நான்காவது, பிரசங்கம் செய்தியாளர் அல்லது சத்தியத்தில் தேர்ச்சி பெற்றுள்ள சகோதரர் ஜெபிப்பதை தொடர்ந்து முடிவு பெறலாம். பிரசங்கம் செய்து முடித்த பின்னர் வெளியிலிருந்து ஒரு ஊழியக்காரர் ஒருபோதும் ஜெபிப்பதற்கென அழைக்கப்படக்கூடாது. அவர் தேவனுக்கு அல்லது மனிதருக்காகவே ஜெபத்தை ஏறெடுப்பார் என்பது அதிக அளவிற்கு நிச்சயமாக இருக்கும். மேலும் இந்த பிரசங்கத்தின் மூலமாக தங்கள் மனதில் ஜனங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையானவர்களை அழிக்க முயற்சி செய்வார். ஜபம் செய்யும் போது கிறிஸ்து இயேசுவுக்குள் உள்ள கிருபைக்காக தேவனுக்கு விசேஷமாக நன்றி செலுத்த வேண்டும். மேலும் அவருடைய ஆசீர்வாதம் எல்லாரிலும், குறிப்பாக குடும்பத்தில் இழப்பின் மூலம் துன்பப்படுகிறவர்கள் மேல் விசேஷமாக தங்கி இருக்கும்படி ஜெபிக்க வேண்டும். ஐந்தாவது, ஆராதனை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுள்ள ஒரு தகுதியான கீர்த்தனையில் ஒன்று அல்லது இரண்டு சரணங்கள் பாடுவதோடு சரியான முறையில் முடிவுக்கு கொண்டு வரப்படலாம். ஆறாவது, சவப்பெட்டி இறக்கப்பட்ட பின்னர் கல்லறை தோட்டத்தில் ஒரு சில வார்த்தைகள் அடங்கிய ஜபத்தையே ஆதரிக்கின்றோம். இதனை தொடர்ந்து வரும் வித்தியாசமான சூழ்நிலைக்கேற்ப வித்தியாசமான பிரசங்கங்கள் எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை பக்கம் 440 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.